எங்க போறீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். ஜப்பான்னாலே டோக்கியோ தான் பாப்புலர். டோக்கியோவில் டோக்கியோ டவர் ரொம்பவே ஃபேமஸ். அந்த ட்ராவல் பிளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளம்புற நேரத்தில் நான் வந்து தலை குளிச்சுட்டு கொஞ்சம் ஹேர் கர்ல் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்ச் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, நான், அப்புறம் சிக்கன் பட்டர், அந்த மாதிரி தந்தூரி ஐட்டம்ஸ், எல்லாம் இந்தியன் ஐட்டம்ஸும் ஃபுல் கட் கட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ அந்த ஸ்டேஷனில் எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி மேப் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோக்கியோவில் இருக்கிற வேரியஸ் லைன்ஸ். ஒவ்வொரு கலருமே வந்து ஒவ்வொரு ட்ரெயினோட லைன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தோசாய் லைனில். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம இன்னொரு ட்ரெயின் மாற்றணும் டோக்கியோ டவர் போகிறதுக்கு. ஸோ நம்ம நிசிகசாயிலேருந்து கயாபாச்சில் இறங்கணும் அப்படின்னா கிரே கலரில் இருக்கிற லைன் பிடிக்கலாம். அந்த லைன் வந்து ஹிபியா லைன். அங்கே ஏறணும் அப்படின்னா கமியாச்சோல இறங்கினா டோக்கியோ டவர் கிட்டேயா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு பிங்க் கலர் லைன் கூட மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம நிசிகசாயிலேருந்து மோன்சன் நக்காச்சோல இறங்கணும். அங்கே இறங்கி அந்த பிங்க் கலர் வந்து தோயோ ஒதையோ லைன், அந்த லைனில் ஏறணும் அப்படின்னா அக்கிபானா பாஷையில் இறங்கணும் அப்படின்னா டோக்கியோ டவர் போகணும். அந்த மாதிரி ரெண்டு ட்ரெயின் மாற்றி நம்ம போகலாம். இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் மாற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ட்ரெயின். எப்படி டோர்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ட்ரெயின் வரப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து அக்கிபானா பாஷை ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. ஸோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ சப்வேலேருந்து மேலே ஏறி வந்ததுமே நமக்கு வந்து டோக்கியோ டவர் விசிபிளாக தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் ஈவினிங் 4 மணிக்கு போல் ரீச் ஆகிட்டாலுமே இருட்டுற மாதிரி இருக்கிறனால லைட்டிங்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அழகாக க்யூட்டாக நடுவில் ஹார்ட்டின்லாம் போட்டிருக்காங்க. டோக்கியோ டவர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். டோக்கியோ டவர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு டென்ட் மாதிரி செப்பரேட்டாக போட்டிருந்தாங்க. இதில் நிறைய கார்ஸ், அதுக்கப்புறமா மெயினாக இந்த எஸ்கவேட்டரில் பால் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும் டோக்கியோ டவர் கீழே தான் இருக்குது இந்த ப்ளே ஏரியா. ஸோ கிருஷிவ் இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குட்டி ராட்டினமும் இருந்துச்சு, குதிரை ராட்டினம், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்கவேட்டர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அவனுக்கு இந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அவன் நின்று ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்தான். அதனால் அப்பா கூட அவன் வந்து விளாண்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இந்த காருமே க்யூட்டாக இருந்துச்சு. Thank you.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓப்பன் ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு, இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அங்கேயும் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டோக்கியோ டவர் ஆலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்வே மாதிரி இருக்குது, அங்கேயுமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பிக்சரை நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க கம்யூனிட்டி டேப்பில். இட்ஸ் டைம் டு கேட்டின், நம்ம உள்ளே போகலாம் டோக்கியோ டவர் உள்ளார. ஸோ மெயினாக ரெண்டு டெக் இருக்குது, மெயின் டெக் அப்புறம் டாப் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் டெக் வந்து 150 மீட்டரில் இருக்குது, டாப் டெக் வந்து 250 மீட்டர்லேருந்து நம்ம வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம மெயின் டெக் வரைக்கும் ஃபஸ்ட் இப்போ போகலாம். இப்போ நம்ம டோக்கியோ டவர் உள்ளே வந்தாச்சு, டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நமக்கு டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட் ஷாப்ஸ் தான் இருக்குது, டோக்கியோ பாப்புலர் ஸ்வீட், அதே மாதிரி நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டோக்கியோ டவர் போட்டிருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம டோக்கியோ டவரோட மெயின் டெக்குக்கு வந்திருக்கோம். இது வந்து 150 மீட்டரில் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே. இங்கேயுமே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக இலுமினேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, மேலே லைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைட்டிங்ஸ் வந்து மியூசிக் ஏற்ற மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி உள்ளாரையே வந்து டோக்கியோ டவரோட ஒரு மினியேச்சர் இருந்துச்சு, அதுவும் க்யூட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைரெக்ஷனில் பார்க்கும்போது என்னென்ன பார்க்கலாம் பில்டிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா 1965 இங்கே வியூ எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தும் ஃபோட்டோ எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. 65, 75 அதே மாதிரி 2006 அண்ட் இப்போ அட் ப்ரெசன்ட் 2019-2020 அந்த டைமில் இங்கே என்னென்ன மாதிரி பில்டிங்ஸ் எப்படிலாம் இருக்குது, அதோட டே வியூ, அதோட நைட் வியூ, அண்ட் இந்த பில்டிங்ஸ்லாம் என்னென்ன மாதிரியான பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிஸ்ட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும். ஸோ நம்ம அந்த டைரெக்ஷனில் போயிட்டு என்னென்ன பில்டிங்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வியூ பார்க்கலாம். ஸோ தட் நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முக்கியமான பில்டிங்ஸ் ஏதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வியூ காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது வியூ. ஸோ ஃபுல்லாக பில்டிங்ஸு, ஃபுல்லாக லைட்டிங்ஸு, டே டைம்ஸில் மேபி வேறு மாதிரி இருக்கும், நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது.
பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸோட லைட்டிங்ஸை தாண்டி அங்கங்கே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக இல்லுமினேஷன் பண்ணியிருக்குது. அது வந்து இன்னும் லைட்டிங்ஸ் அதிகமாக நமக்கு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டோக்கியோ டவர் கீழே பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது இன்னும் நமக்கு வந்து பிரைட்டர் நிறைய லைட்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரியே நம்ம சிட்டியே வந்து ஃபுல்லாக இலுமினேஷனை இருக்கும், இலுமினேஷனாக இருக்கும், ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும் இந்த டைமில், கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில். ஸோ அதனால் ரொம்ப ஜகஜோதியாக இருக்குது இங்கேருந்து வியூ. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டோக்கியோ டவர்லேருந்து பார்த்துட்ருக்க வியூ வந்து ரொம்ப முக்கியமான வியூ. இங்கேருந்து பக்கத்தில் உதயபா சிட்டி அப்படின் இருக்கு, அங்கே வந்து ஒரு ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்லப்படுற பிரிட்ஜ், அது ரொம்பவே பாப்புலர். இங்கேருந்து நம்ம பார்த்தா தெரியுது. ஸோ அந்த வியூவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபெர்ரிஸ் வீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, பெரிய ஜாயிண்ட் வீல், அதுக்கும் லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நமக்கு வந்து வியூ தெரியுது, பக்கத்து சிட்டியில் இருக்கிற இடம் இது. ஸோ அது அது கூட நமக்கு வந்து வியூ தெரியுது. ஸோ அந்த ரெயின்போ கலரில் லைட்டிங்ஸ், அந்த ஃபெர்ரிஸ் வீலோட லைட்டிங்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே மெயின் டெக்லேயே வந்து கோயில் இருக்குது, சிண்டோஷ்ரன் ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பிலீஃப் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லைனா வந்து லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து ப்ரே பண்ணலாம், லக்கி சாம் அப்படின்னு பிலீஃப் பண்ணுறாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த கோயிலுக்கும் வந்து கோஷியன் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. கோஷியன் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது ஜப்பானில் ரொம்ப காமன். ஒரு கோயிலுக்கு நம்ம விசிட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பேர் அண்ட் எந்த தேதியில் நம்ம விசிட் பண்ணோம் அப்படிங்கிறத ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்கறது தான் கோஷியன் ஸ்டாம்ப்ஸ். ஸோ இந்த ஸ்டாம்ப்ஸை வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து இங்கே விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கோஷியன் ஸ்டாம்ப்ஸும் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோக்கியோ டவர்லேயே வந்து அஃபிஷியல் ஷாப் இருக்குது, இந்த மெயின் டெக்லேயே. எல்லாத்துலேயும் வந்து கீ செயின் ஆகட்டும், இல்லைனா எந்த பொருள் எடுத்தாலும் சின்ன சின்ன குட்டி குட்டி பொருள்லேருந்து எல்லாமே வந்து டோக்கியோ டவர் போட்டே இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு போனதுக்காக மெமரியாக நம்ம வந்து இங்கேருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த மெயின் டெக்லேயே ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குது. நம்ம இருந்தது M2 ஃப்ளோரில், இப்போ M1 ஃப்ளோரில் நம்ம இறங்கி பார்க்கலாம். M1 ஃப்ளோரில் வந்து ரொம்பவே அட்ராக்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் வாக் தான். கீழே நான் வந்து பார்க்குறது டோக்கியோ டவர், அதுக்கு மேலே நம்ம வந்து நடந்துட்டுருக்கோம் இப்போ. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன ஏரியாஸில் கிளாஸ் ஓப்பனிங்ஸில் நம்ம காட்டுறாங்க. நமக்கு அது வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. மெயினாக குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ டோக்கியோ டவர் அதோட லைட்டிங்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டே, கிளாஸ் வழியாக பார்த்துட்டே நம்ம வந்து நடக்கலாம். அண்ட் அதே மாதிரி எவ்ரி நியூ இயர் அன்னைக்கு டோக்கியோ டவரில் ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சைடில் மட்டும் அந்த எந்த இயர் வந்து வருதோ அந்த இயரை வந்து லைட்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கேலக்ஸி ஃபீல் வருது இல்லை, அந்த மாதிரி கீழே வந்து அந்த ஸ்பார்க்கிள்ஸில் செஞ்சுருந்தாங்க. ஃப்ளோர் தான் இது. ஸோ அவ்வளோதான், நம்ம டோக்கியோ டவர் மெயின் டெக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட் போட்டிருக்க சொல்லலை, அங்கே போகலாம். இப்போ நம்ம வந்து ரோப்பாங்கி ஹில்ஸுக்கு வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து நிறைய லைட்டிங் இலுமினேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக 400 மீட்டருக்கு ரெண்டு சைடில், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 700,000 லைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மரத்துலேயும் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ரோடை நம்ம இப்போ பார்க்கலாம். பின்னாடியே டோக்கியோ டவர், நிறைய பேர் என்கிட்ட கிறிஸ்மஸ் நியூ இயர் இலுமினேஷன்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த ஸ்ட்ரீட் இப்போ வந்து ஃபுல்லாக நடந்து உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரீஸ் எதுலேயுமே வந்து லீவ்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக வெறும் ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசியாக ரெண்டு மூணு மரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இலையும் இருக்குது, அதுக்கு மேலேயும் லைட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இன்னும் வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஸோ நான் சொன்ன ட்ரீஸ்லாம் இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு ஆறு மரம் போல் தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஜப்பானில் இந்த மாதிரி தான் இருக்கும் இலுமினேஷன்ஸ். அங்கங்கே இந்த மாதிரி செலக்டட் ஏரியாவில் இலுமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வின்டர் அப்போ இதை மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் கொரோனானால விசிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இலுமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 8-9 o'clock வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து 11 o'clock வரைக்கும் இருக்கும் இந்த இலுமினேஷன்ஸ். பட் இப்போ வந்து ஏர்லியராகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க.